வாங்கம்மா. ஜனனி எங்கேம்மா? அங்கே பால்கனியில் இருக்காங்கம்மா. எதுவுமே சாப்பிடல, அழுதுகிட்டே இருக்காங்க. கஷ்டமாக இருக்கம்மா. இப்படித்தானியா இருக்கு? நம்ம வீட்டில் வந்துடுடா, இல்லை நான் ராம் அப்பா அம்மா வீட்டில் போயிருமா? ராம் இங்கே தான் இருக்காமா? இருக்காமா? நாம் நம்ம வீட்டை எங்கேயும் வரமாட்டான். அவன் வீட்டுக்கு போயிட்டானே. ஈஸ்வரி கிட்ட சாப்பாடு கொடுத்துருக்கேன், ஏதாச்சும் சாப்பிடுமா? நான் ஃபோன் பண்றேன். என்ன பண்ண போற? நான் ஸ்கூல் படிக்கும் போதே சொன்னேன்ல, நான் போனும் ராம். ராம் ஏதாவது பேசு ராம். இது எங்க அம்மா அப்பா எல்லாரும் லைஃபோ ராம். எங்க அம்மா இதுக்காக ரொம்ப கஷ்டப்படு ராம். இப்படி பண்ணாத ராம், நீ வெயிட் பண்ணு. போயிட்டா வந்துருக்காடா?
என்ன பண்ற? யுஎஸ் போல. ஏய், என்னடி ஆச்சு? ஏய், அக்காவ கூட்டிட்டு வர சொன்னா நீ அங்க என்னடி பண்ற? பாஸ்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு. எத்தனை வருஷமோ எதுக்கு நான் ராமன் ஒரு பையனை லவ் பண்றேன். நான் உங்க கூட யூஎஸ் வரலன்னு சொன்னா நீங்க என்ன எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவீங்க. நீங்க மூணு பேரும் போங்க, நான் வரல. சனனி, எனக்காக நீ உன் ஃபீலிங்ஸ்லாம் அப்புறம் வச்சுக்கோ. சரி. என் அம்மா நடிச்சிட்டாங்க, நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். என்னை இப்போவே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், விளையாடுறியாடி. உன் அம்மா உன்னை அடிச்சிட்டாங்கிறதுலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் அடி. ப்ளஸ் நீயும் பாஸ்போர்ட்லாம் அடிச்சிருக்கக்கூடாது, பக்குவமாக எடுத்து சொல்லியிருக்கணும். கரெக்ட் மச்சான். இல்லை மச்சான். குமரா, வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டேன், வாடா. அம்மா அடிச்சதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணுனா நாளாம் டெய்லி கல்யாணம் பண்ணோம். ஏய் கம்யா, we will go for them. எப்படி ஐடியா ராம்? என்னடா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல. செருப்பால அடிப்பேன், லைஃபையே தூக்கி போட்டு வந்திருக்கேன். என்ன பண்ணணும் தெரியலையா? மரியாதையா என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கோ. நீ பேசாம அமெரிக்காவே போயிருக்கலாம். இல்லடி, நான் என் அப்பாட்டெல்லாம் பேச வேண்டாமா? நான் என் அப்பாட்ட பேசணும்னா பேசி பாரு. நீ பாஸ்போர்ட் அடிச்சதுக்கு உங்க அப்பா ஒன்றும் சொல்லியா? என்கிட்ட பேசவே இல்லை, ரூம்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டாரு. ஜனனி, எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் என் அப்பாட்ட பேசணும். ராம், ஜனனி, நான் என் அப்பா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டேன் ஜனனி. எனக்கு புரியுது ஜனனி, நீ எனக்காக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஹர்ட் பண்ணிட்டு வந்திருக்க. பட் நீயும் புரிஞ்சுக்கோ, எங்கள் அப்பா என்கிட்ட குரல் வசதி கூட பேசினதில்லை ஜனனி. ஜனனி ப்ளீஸ், எனக்கு ஒரே ஒரு நாள் டைம் கொடு, நான் எங்கள் அப்பா மட்டும் பேசுகிறேன். அவர் உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட வந்து பேச சொல்கிறேன். அதான் கரெக்ட் ஜனனி. உங்கள் அப்பா ஒத்துக்கலன்னா? அப்போ எது கரெக்ட் இல்லையோ அது பண்ணலாம் ஜனனி.